மரியாளுடைய அர்ப்பணம். இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிற நாம் அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் வந்தால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஒவ்வொரு திட்டமும் நிறைவேறும். ஆண்டவர் அர்ப்பணம் இல்லாதவர்களிடத்துல திட்டத்தை கொடுத்து மனம் நொந்து போறார். உன்கிட்ட போய் கொடுத்தனே. மரியாளை குறித்து ஆண்டவர் அப்படி மனம் வேதனைப்படலை. மரியாளுக்கிட்ட கொடுத்த அந்த திட்டம் மரியாள் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அழகா வளர்த்து கொடுத்துட்டாங்க இயேசு கிறிஸ்துவை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க கையில ஆண்டவர் கொடுத்த திட்டங்கள் எங்கே? எதுக்கு கிருபை கேட்கிறோம்? டாலர் மேல டாலர் வர்றதுக்கா? தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். தேவனுடைய திட்டத்திற்காக நம்ம கிருபை பெறணும். நம்ம குடும்பத்தை குறித்து ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கு. உங்களை குறித்து ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கு. பயப்படாதே, அதை நிறைவேற்றுவேன். கஷ்டமா தான் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். கிங் ஆஃப் குளோரி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எதிர்ப்புகள் இருந்ததா? இருந்தது. போராட்டம் இருந்ததா? இருந்தது. எவ்வளவு அவமானம், நிந்தனைகள், அவைகளுக்கு மத்தியில தான் கடந்து போறோம். ஜபிச்ச எல்லாமே நம்ம பெற்றுட்டோமா? ஜப வாழ்க்கையில தோல்வி, எத்தனை தோல்வி இருக்கு ஜப வாழ்க்கையில? ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் கூட சொல்லுவாரு, ஆனா அதை நமக்கு அச்சீவ் பண்ணவே மாட்டோம். அதை வேற எதுக்காவது ஆண்டவர் மாற்றுவார். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரனுடைய தோல்விகள், ஒரு விசுவாசியனுடைய தோல்விகள். நம்ம கேட்கறதெல்லாம் தர்றதுக்கு ஆண்டவர் இல்லை, அவர் நினைக்கிறத நாம செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கார். ஆமென். நாம கேட்கறதெல்லாம் தர்றதுக்கு அவர் இல்லை. நீங்க நினைச்சுக்காதீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில, வாட் எவர் வி ஆஸ்க் வி ரிசீவ். நோ, நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் தந்துட்டு இருக்க மாட்டார். அவருக்கு எது தரணும், அவருக்கு எதை நமக்கு தந்து நம்மளை உருவாக்கணும், அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில திருமணத்துல டிலே, அதனாலதான் குழந்தை பிறப்புல டிலே, அதனாலதான் பிள்ளைகளுடைய காரியத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை. எப்போ நீங்க ஆண்டவரே நான் கேட்கறத விட்டுடுறேன், நீங்க சொல்றத செய்யுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோமோ அன்னைக்குதான் அவருடைய ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆமீன். அல்லேலூயா. நான் இனிமே கேட்கறத விட்டுறேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஆண்டவரே. எப்போ நமக்கு சந்தோஷமா இருக்கு? நம்ம பிள்ளைகள் எனக்கு வேணும் வேணும்னு அடம் பிடிக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கா? அப்பா நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எடுக்கிற முடிவு நமக்கு சந்தோஷமா இருக்கா? அந்த பிள்ளைகளுக்கு எது ஆசீர்வாதமா இருக்கும்? என்ன பெற்றோர் எடுக்கிற முடிவு தான் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.